Hi viewers, welcome to Cheeky Cheeka. Okay, neri selection nadudhu avlo surprise illa but enak ore onnu da na vandu chairman avarudho captain avo irundana na sure ah Shami select panirpen Harshal Patel irukku na Shami select panirpen very views illa Harshal Patel irukku Harshal Patel strength enanga variations da but Shami marakadinga namu minniye pesinom adu adu vandu eppadi na and australian wickets la high arm action la bounce irukum oru side la ipl la vechirundha team ah select panirukkenranga oru side la dinesh karthik finisher ipl la vechirundha dinesh karthik select panna which is very good I mean adhe logic da na Shami ku vechikano pona ipl la vandha samaya bowling kuduthaanga gujarat titans win பண்ணி கொடுத்தானே அந்த ஃபர்ஸ்ட் மூணு வாரம் டிங்கு டிங்கு மூணு நாலு விக்கெட் எடுத்துறான் அவன் மூணு வாரம் கொடுத்தா கூட போறமே உங்களுக்கு சிக்ஸ் போலர்ஸ் எப்படி ஆட போறீங்க ஓகே அவன் எண்ட்ல ரன்ஸ் லீக் பண்ணலாம் ஒரு இது இருக்கும் எண்ட்ல கொடுக்காதீங்க உங்களுக்கு தான் பூம்ரா இருக்கான் புவனேஷ் குமார் இருக்கான் நான் தான் என்ன பண்ணுவேன் பூம்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் நடுவில் டென்த் ஓவர் அவன் விக்கெட் டேக்கர் போல் ஆடுவேன் கடைசி ரெண்டு ஓவர் கொடுப்பேன் அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஷமி வச்சுக்கோ புவனேஷ் குமார் இருக்கான் இதுக்கு மேல என்ன உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் அஸ்வின் அண்ட் சஹல் தென் ஹார்திக் பண்ண சிக்ஸ் போலர் இதுதான் என்னோட காம்பினேஷன் இருக்கும் சோ ஐ திங்க் ஷமி வுட் ஹேவ் பீன் அ குட் சாய்ஸ் எனக்கு என்ன புரியலனா ஒரு சைடுல இவங்க என்ன சொல்றாங்க ஷமி இஸ் நாட் இன் தி ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இருக்காங்க எதுக்கு வந்து அவனை ஸ்டாண்ட் பையா செலக்ட் பண்ணிருக்காங்க ஒண்ணும் புரியவே நம்பர் டூ ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு இந்தியாவில் ஆடச்சு ஆஸ்திரேலியா சீரீஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க அது அப்படின்னா எதுக்கு செலக்ட் பண்ணாங்க அதுவும் எனக்கு புரியவே இல்லை நாட் இஸ் இன் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா எதுக்கு அவனை செலக்டும் பண்றீங்க ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு இவங்களே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க ஷமி வச்சு என்ன பண்ணும் ஏது பண்ணும் இன்னொன்னு அப்கோர்ஸ் இப்போ ஆஸ்திரேலியா வராங்க சவுத் ஆப்பிரிக்கா வராங்க அது நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு மல்டிபிள் டீம்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்க நானா இருந்தா என்ன பண்ணுமா இந்த பைஞ்சு குள்ளியே எல்லாருக்கும் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அவங்கே வந்து லோட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி இந்த டீம் தான் அட்லீஸ்ட் மூணு ஆஸ்திரேலியா மேட்ச் மூணு சோதே அவர் மேட்ச் ஆடுற மாதிரி இருந்துக்கணும் தே சே ப்ராபபிலி ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஆஸ்திரேலியா போற மாதிரி வச்சுக்கணும் இட்ஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஐடியா பார்க்கலாம் இப்போ என்ன நடப்போது இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ் வரப்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அதை நம்ம ப்ராக்டிஸா யூட்டிலைஸ் பண்ணணும் வின்னும் பண்ணணும் ஜோஷோட ஆடணும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு ஸ்ட்ராங் டீம்ஸோட ஆடும் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் சாம்பியன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் அவங்களோட நம்ம வந்து வின்னே பண்ணது கிடையாது அப்கோர்ஸ் இந்தியாவில் ஆடுறோம் அது வேற விஷயம் பட் அட்லீஸ்ட் குட் ப்ராக்டிஸா இருக்கும் என்னோட ஒப்பீனியன்ல நல்ல வேலை ஹூடா ரீடைன் பண்ணாங்க ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹூட் ஹஸ் பீன் ரீடைன் இப்போ அவங்க லெவன் தான் என்ன பண்ண போறாங்க என்ன மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ண போறாங்க அது ஆஃப் கோர்ஸ் அங்க போய் பார்த்தா பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு பாகிஸ்தான் வந்து 23 அக்டோபர் வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா நம்ம குரூப்ல இருக்காங்க அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸா இருக்கலாம் ஆர் ஸ்ரீலங்கா இருக்கலாம் அவங்க நம்ம குரூப் வரலாம் வி லவ் டு வெயிட் அண்ட் சி என்ன போக போறதுன்னு ஓவர் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா எஸ் செலக்ஷன் நாட் பேட் பட் ஷமி டே எனக்கு ஷமி நான் செலக்ட் பண்ணிருப்பாங்க டெஃபினட்டா மிஸ் ஐம் கோயிங் டு மிஸ் ஷமி என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம் ஐ மீன் ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு சே அபவுட் இட் பிகாஸ் நம்ம ஷமி பத்தி நிறைய பேசியாச்சு இதே தான் சொல்ல வரேன் ஒரு சைடில் அவன் வந்து எங்கள் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இல்லைன்ற அப்புறம் எதுக்கே அவனை திருப்பி செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஓவர் ஆல் டே வியர்ஸ் ஐ ஹோப் யூ என்ஜாய் சீக்கி சீக்கா இது மாதிரி ஷார்ட் ஷார்ட் பிட் பிட் வரும் இனிமேல் ரெகுலராக ஏன்னா இனிமேல் மேட்சஸ் டக்கு டக்கு டக்குன்னு வருது அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சீக்கி சீக்கா பெல் ஐகான் பட்டனை ப்ளீஸ் டெஃபினட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க குட் லக் அண்ட் காட் பிளஸ் யூ